ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மூன்று டாப்பிக்கை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து லியோ, அப்புறம் வந்து விக்ரம், அடுத்து வந்து ரஜினி சார் நடிக்கக்கூடிய தலைவர் 171, லோகேஷ் இயக்கக்கூடிய படம், எல்லாமே எல்சியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜாக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி வந்து இன் டீட்டெயிலாக வந்து பார்க்க போயிடும். அடுத்து ஜெயிலர் படம் டிக்கெட் புக்கிங் வந்து எப்படி போயிட்டுருக்கு, என்ன நிலவரம்? ஜெயிலர் படத்துடைய டிக்கெட் புக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் படத்தை வந்து தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அதனுடைய உண்மைத்தனத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில் இருந்தால் நேரில் வாடா அப்படின்ற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் அவர்கள், ரஜினி ரசிகர்களுக்கு தில் இருந்தால் நீங்கள் வாங்கடா நேரில் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபேக்டாக நிறைய விஷயங்கள் வந்து ரஜினி ரசிகர்களை வந்து கேட்டு தோல் உரித்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்றதையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து பிக் பாஸ் 7 தமிழ் பற்றின அப்டேட். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் LCU, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்து விக்ரமில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டாரு. கைதி, அப்புறம் வந்து ரோலெக்ஸ் அப்படின்ற அந்த லாஸ்ட் அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து பிளெண்ட் ஆகிருந்துச்சு. பட் அடுத்து எடுக்கக்கூடிய லியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது, ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்கும், ஈகிள் மட்டும் காமிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கமல் சாரோடைய ரெஃபரன்ஸ்க்கு. ஏன்னா அவர் வந்து ஈகிள் அப்படின்றதுனால ஈகிளை மட்டும் லைட்டாக அப்படியே காட்டிட்டு நம்ம அந்தோனிதாஸ் வந்து கிளிம்ஸ் போட்டு விட்ருவோம், முடிஞ்சு போச்சு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து NOC சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க, சரியா? NOC சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா லியோவும் வந்து LCU-க்குள்ளே வருது அப்படிங்கிறது தான். ஸோ லியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படிங்கிறது நமக்கு தெரியல, சரியா? அப்படி இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான கேரக்டரும் நெகட்டிவாக கேரக்டரும் நம்ம படம் பார்த்தால் தான் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒரே ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், சூர்யா அவர்கள் தான், ரோலெக்ஸ். ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து இது வரைக்குமே வந்து ரவுடி. ஸோ இவ்வளோ பேரும் சேர்ந்து ரோலெக்ஸை வந்து எதிர்க்க போகிறாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து எதாவது அட்வான்ஸ் பண்ண போகிறாரா அப்படின்றது லோகேஷ் அவர்களுடைய ஸ்கிரிப்ட் தான். சரி, ஓகே. அப்போது கமல்ஹாசன் அவர்களுக்கு வில்லனாக நம்ம விஜய் அவர்கள் வந்து நடிப்பாரா அப்படின்னு சொல்லி நிறையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சூர்யா அவர்கள் வந்து கமல் சாருக்கு ரொம்ப பெட்டு. ஸோ அவர் வந்து ஏற்கனவே நான் வந்து நான் படம் நடிக்கிறேன்னு கேட்டோடனே வந்துட்டார். விஜய் சார் வந்து பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில, கமல் சாரும் வந்து அதை பற்றி பெருசாக வந்து பேசலை. பட் அவங்க ரெண்டு பேரும் நடிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நெகட்டிவ் கேரக்டர் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வில்லனாக விக்ரம் 3 வந்து முடியும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்து லோகேஷ் எடுக்க போகிற படம் வந்து லியோவுக்கு அப்புறம் Leo 2 சொல்லப்படுது. ஸோ அது வந்து எப்படி நேரம் வந்து எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, ஓகேவா? ஸோ இந்த ட்ரான்சிஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோகேஷ் வந்து லியோ முடிச்சிருவார். லியோ முடிச்சுட்டு அடுத்து எடுக்கக்கூடிய படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைதி 2, ஓகேவா? ஸோ கைதி 2 முடித்த பிறகு ரஜினிகாந்துடைய 171 தலைவர், ஸோ அது வந்து முடிஞ்சிடும், ஓகே? ஸோ அப்படி தான் அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க, சரியா? ஸோ ரஜினி சாரோடைய படம் வந்து முடிஞ்சிடும். அடுத்து கமல் சாரோடைய விக்ரம் 3 அப்படிங்கிறது எண்ட் கேமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட். ஸோ Leo 2 வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லியோ வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா கைதிக்கு முன்னாடி விக்ரமுக்கு பின்னாடி நடக்கிற கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரம் 3 வந்து எண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் வந்து கமல் சார் வந்து முடிச்சு கட்டிட்டு ரோலெக்ஸ் வைஸ் விக்ரம் அப்படிங்கிறது தான் வந்து எண்ட் கேம் கிளைமேக்ஸில் வந்து வரும் அப்படிங்கிறது தான் வந்து பிளான் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது லோகேஷ் தான் தெரியும். ஏன்னா கடைசி படம் அதுவாகத்தான் இருக்கும் LCU அப்படின்ற மாதிரி வந்து அவரும் சொல்லியிருந்தார். ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கு வில்லனாக விஜய் நடிக்கிறாரா அப்படின்ற ஒரு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட் வந்து கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ அது வந்து பெரிய வியாபாரம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளும் 1000 கோடி ரூபா எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, மல்டி ஸ்டார் கண்டிப்பாக இனிமேல் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் உதாரணத்துக்கு ஜெயிலர் கூட எடுத்துக்கோங்க, இப்போ எத்தனை பேர் வந்து உள்ள நடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க, சரியா? மோகன்லால் இருக்காரு,
நம்ம இவர் ஜாக்கி சரஃப் இருக்காரு, சிவராஜ்குமார் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிறது வந்து இனிமேல் படத்துக்கு படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து லைட்டாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. சரியா, இது ஒரு பாயிண்ட். அடுத்து ஜெயிலருடைய லான்ச் அப்படிங்கிறது வந்து 10ஆம் தேதி ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ முத நாள் எப்பயுமே ரஜினி சாருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும், அதன்படியே வந்து பயங்கரமாக வந்து டிக்கெட் புக்கிங் ஆகிடுச்சு, சும்மா கிரிட்டு கிரிட்டுன்னு புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனால் செகண்ட் டே தேர்ட் டேலாம் நீங்கள் பார்க்கும்போது இப்போ கூட நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு மெயின் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து இன்னும் அவைலபிளாகவும் இருக்குது. அந்தளவுக்கு வந்து படம் வந்து எப்படிங்கிறது தெரியல. அதனால் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க படத்தோடைய ரிவ்யூ வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, யோ 4 நாளில் விக்ரம் கலெக்ஷன் தூக்கும்யா அப்படின்ற மாதிரி சில ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்து துள்ளி குளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்பா படம் கட்ஸ்லாம் பாவம் நல்லா இருக்குப்பா, அதுக்காக விக்ரம் சாதனையை வந்து ஒரே நைட்டில் எடுக்கலப்பா, அதற்கான எஃபர்ட் இருந்துச்சு, அதற்கான ப்ரமோஷன் ஒன்று இருந்துச்சு, கமல் சார் வந்து எல்லா இடமும் வந்து போய் ப்ரமோட் பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து விக்ரமில் கமல் சார் பண்ணதுனால தான் அந்த படம் வந்து அவ்வளோ தூரம் ஜெயிச்சிச்சு, தவிர சும்மா இங்கே உட்காந்துட்டு வந்து ஒரு குட்டி கதை சொல்லிட்டு வந்து போகலை. அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எஃபர்ட் போட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன்ல, ஹிட்டானா 250-300 கோடி, சரியா, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. அடுத்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஆவரேஜாக இருந்துச்சுன்னா 200 கோடி வரும், ஃப்ளாப்பாக இருந்துச்சுன்னா 150 கோடி. ஏன்னா ரஞ்சன் சாருக்கு ஒரு கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. சரி, அப்போ ரிவ்யூ என்ன ஆச்சு? ஜெயலர் படத்துடைய முதல் ரிவ்யூ எங்கே எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்ட மாணிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. சன் பிக்சர்ஸில் வந்து ரஜினி சார் போய் படம் பார்த்தாரு, அவர் வந்து பிடிச்சி போச்சு, கூடுதலாம் படம் பார்த்துட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க, ரஜினி சாரோடைய பெஸ்ட்டு ஆஃப்டர் அண்ணாத்தே அப்படின்ற மாதிரி, ஆஃப்டர் அண்ணாத்தே கிடையாது, ஆஃப்டர் பாஷா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டுட்டு. இன்னொரு சைடில் வந்து படம் சரியில்லைங்க, வில்லன் மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காரு, அனிருத்தோட மியூசிக் பரவாயில்ல, மற்றபடி ரஜினி ரொம்ப ஓல்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து ரிவ்யூ எழுதிட்டு இருக்கானுங்க. ஸோ யாரையும் நம்பாதீங்க, இன்னும் வந்து படம் ரஜினி சார் டைரக்ஷன் டீம் தவிர வேறு எவனும் பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ வந்த பிறகு தான் அது விக்ரம் சாதனை பீட்டடிக்குதா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஓவர் அலம்பலாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ரஜினி ரசிகர்கள் வந்து ஏன்பா இருங்கப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? அடுத்து லூஸ் டைம் மாறன் வேறு, அடே ஏரியாவுக்கு வாடா அப்படின்ற மாதிரி மாயாஜாலில் வந்து நான் படத்துக்கு போகிறேன், ஈவினிங் ஷோ முடிஞ்சால் வாங்கடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து ரஜினி ரசிகர்களை வந்து தாக்கிக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து நீங்கள் முடிஞ்சால் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேக்டாக தான் பேசினார். என்ன அப்படின்னா, ஒரு பாரில் வந்து இவர் வந்து அடிச்சுப்பார், ரஜினி சார் போய் அடிப்பார் சரக்கு, சரக்கு அடித்து அடுத்து அந்த பாரை வந்து விற்றுட்டார் இன்னொருத்தர் கை மாறி. இப்போயும் அது வந்து பார் தான் நடந்துகிட்ருக்கு, ஆனால் இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணுவார், குடிக்காதீங்கன்ட்டு அப்போ பாரை மூட வேண்டியதானே, அப்போ இவர் மட்டும் இப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணுவாங்கன்னு வைங்களேன், ஏன்னா வெளியேருந்து பார்க்கும்போது நமக்கு நல்லது, அது குடிக்காமல் இருந்தால் நமக்கு நல்லது, அது பிஸ்னஸாக இருந்தால் ஏன் குடிச்சா நமக்கு என்ன, சீரஞ்சி போனால் சும்மா அட்வைஸாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஊரில் பலவே சுற்றிட்டு இருக்கேன். அதில் ரஜினி சார் வந்து ஒரு விதி விலக்கு அப்படின் மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அதில் ரஜினி அவர்கள் வந்து விதி விலக்கு தான், சரியா? அதில் வந்து பெரிய ஒரு சமாச்சாரம் கிடையாது. அடுத்து இந்த கலெக்ஷனை பற்றியும் இந்த மாதிரி எந்திரன் விஜய் படங்கள் எல்லாம் வந்து வாயிலே வர சொல்லுவாங்க, ரெண்டு படம் தான் கலெக்ஷன் ஆகிருக்கு, ஒன்று பொன்னியின் செல்வன் 500 கோடி, விக்ரம் நியர்லி 500 கோடி, மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னது பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டானுங்க, சரியா, ரஜினி ரசிகர்கள். ஸோ ட்ரிகர் ஆகிட்டு ஏரியா பக்கம் வந்து ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ ப்ளூ சட்டை பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னோடனே சிவப்பு சட்டை ஆகிற போது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏய் அது என்னாலும் ஆகட்டும்டா, ஏன் என் மேலே கை வச்சு சும்மா போனியுமா, எந்த ஜெயிலர் வந்து காப்பாற்றுறான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து சவால் விட்டுருக்காப்புல. ஸோ என்ன நடக்கும்போதோ ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பிக்பாஸ் சீசன் 7 தமிழ், இதை பற்றி செப்பரேட்டான ஒரு வீடியோ நம்ம வந்து பேசுவோம், நான் வந்து இன்னொரு 2 டேஸில் 3 டேஸில் போடுறேன், ஏன்னா பேக் டு பேக் வந்து நமக்கு வந்து கண்டென்ட் இருக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் வந்து பேசலை, சரியா? இன்னொன்று பிக்பாஸ் வந்து டிலே ஆகிட்டே போகுது அப்படின்றதுனால நம்மளால சொல்ல முடியல. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர்லேயும் பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போது சூழ்நிலை வந்து இருக்குது, ஏன்னா எந்த ஒரு அப்டேட்ஸும் வர்றதில்லை, நம்மளும் பெரிய பெரிய நியூஸ் சேனலில் பார்த்து அப்டேட் பண்ணிட்டோம், எந்த ஒரு அப்டேட்டும் வர்றதில்லை. ஸோ வழங்கும் போல் பிக் பாஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்போ தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அப்டேட்டாக வச்சுக்கோங்க. இப்போதைக்கு முன்னாடி ஆரம்பித்தா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ என்ன பிக் பாஸில் வந்து ருசிகர தகவல் அப்படின்னா, 2 வீடு அப்படின்றாங்களே, ஒரு வீடே முடியலை, இன்னும் 2 வீடாடா அப்படின்ற மாதிரி, சின்ன வீடா பெரிய வீடா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப 10 பேர் கீழ் வீடு, 10 பேர் டாப் ஃப்ளோர், இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டில் இருப்போம்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுக்க போகிறாங்களாம். அப்புறம் அந்த 10 பேர் வந்து பார்க்க முடியாது, ஒரு 20 நாளுக்கு அப்புறம் வந்து மெர்ஜ் பண்ணுவாங்களாம் அப்படின்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க, தெரியல. இதுவும் வந்து ஒரு நம்பகத்தகுந்த ஒரு ஆர்டிக்கலில் தான் வந்திருக்கு, சரியா? அதனால் நம்ம இதையும் வந்து ரூமர் சொல்ல முடியாது, அதை நம்ம சொல்லிட்டோம். உடனே உருட்டுறான் பரட்டுறான் அப்படின்னு சொல்லாங்கடா, நாங்கள் ஆதாரத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கோம், சரியா, அட்டுமாங்கூலிங்களா அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட்டு. அடுத்து பிக்பாஸ் அவனுக்கு ஃபரினா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கண்ணம்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்களோ வில்லியா, ஸோ அவங்க
அப்ரோச் வந்து செய்யப்பட்டதாக இப்போ ஒரு தகவல் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அடுத்து அப்பாஸ் அவர்களுக்கு வந்திருக்கு, இந்த சீசனும் வந்து அப்ளை அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவர் என்ன சொல்ல போகிறார், ஐயா அப்பாஸ்ன்னு ஏதோ ஒரு பேராச்சு இருக்கு, பிக் பாஸ்குள்ள வந்து அந்த பேரையும் நாங்கள் எடுத்துக்க விரும்பல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் போல தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மீண்டும் சந்திப்போம். குட் பை. தேங்க்ஸ் டு